கைஸ் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்டெல்லா மேரிஸ் சென்னை அந்த காலேஜோடைய ரிவ்யூ தான் நம்ம மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஸ்டெல்லா மேரிஸை ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா அங்கே போய் ஜாயின் பண்ணலாமா, உண்மையாக ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து ஃபோன் வந்து அலோன் இல்லையாமே ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுவுமே வந்து உண்மை தான், இங்கே வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலோடு கிடையாது தான். ஸோ நான் கேட்டது வரைக்கும், நான் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பேசின வரைக்கும் இங்கே வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலோடு இல்லை அப்படிங்க மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கு உண்மை அண்ட் ரீசன்ட் டைம்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக அப்டேட்டடாக இல்லை. அண்ட் அந்த ஒரு விஷயம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை தான் நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 76th ரேங்கில் இருக்குது அவுட் ஆஃப் 200. கண்டிப்பாக பெரிய ஒரு விஷயம் தான், டவுட்டே கிடையாது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா வரக்கூடிய ரேங்கில் 76th ரேங்கில் இருக்கிறோம்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கணும் இல்லையா. அண்ட் இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 யூஜி ப்ளஸ் பிஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு என்ன ப்ரோ வந்து எலிஜிபிலிட்டி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஹை ரேங்க்கு ஹை மார்க்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கேம்பஸ் வைஸ் சொல்லணும்னா ரொம்ப 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 ஒரு அழகான கேம்பஸ் உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு கேம்பஸ்ன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எனக்கு ஒரு விமன்ஸ் காலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாங்க. அண்ட் இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் சென்னைன்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் ரொம்ப 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 ஒரு வருஷங்களாக வந்துட்டு அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எவ்வளோ தான் வந்துட்டு பழசாக இருந்தாலுமே இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்க அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க லேபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்றைக்கி 2023க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்க. அண்ட் சொன்னால் நம்ம மட்டும் இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள் கேம்பஸ். பட் ஒய்ஃபை எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எதுக்கு ஒய்ஃபைங்கிறது அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து கேட்ட மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணுறப்பனா எனக்கு வந்து ஓரளவு ஃபன்னாக இருக்குமா, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, இல்லை வந்து என்னால் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா, அதை ஒரு ஸ்கூல் மாதிரியே இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கிற ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா உங்களை வந்து வருஷம் ஃபுல்லாக ஈவெண்ட்ஸு, உங்களை வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும், ரொம்ப ஒரு கொண்டாட்டம் பார்ட்டி அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எதுவுமே செலிப்ரேட் பண்ண முடியாது. ஒரு நாமினலாக ஓகே ஒரு ஈவெண்ட் நடக்குதா அவ்வளோதான், ஈவெண்ட் அப்படின்னு ஒரு பேருக்கு வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸாம்ஸுமே வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். நான் பேசின வந்து ஒரு 70-80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை சொன்னாங்க. அதாவது இங்கே வந்து எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து ஏதோ சும்மா நிசாரமாக போயிட்டு வந்துட முடியாது, அது வந்து அவ்வளோ பயங்கரமாக வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஒரு விஷயமே வந்துட்டு நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இடம் கூட வைக்க முடியாது, அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டர் சைடில் தான் இருக்கும், கொஞ்சம் வந்து டிசிப்ளின்டு சைடில் தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. சரி ப்ரோ, நான் இப்போ வெளியூர்லேருந்து நான் வரேன், எனக்கு வந்து இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ் உங்களை வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஹாஸ்டல்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது நான் கேட்டது வரைக்கும். ஒன்று வந்து ஒரு ஆவரேஜான ஹாஸ்டல், அது வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து ஓரளவுக்கு நல்ல ஹாஸ்டல், அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி ரெண்டாக வந்து வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து ஹாஸ்டல்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யார் முதல்ல போய் வந்து புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அட்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்லேயே போய் நீங்கள் வந்து புக் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதாவது ஹாஸ்டலில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா. ஆனால் மற்றபடி வந்து உங்களுக்கு ஃபுட் வைஸ் எந்த குறையுமே இல்லை, ஃபுட் வைஸ் நல்ல குவாலிட்டியாக ஹைஜீனாக தரமான ஃபுட்டு தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து வரிய பண்ண வேணாம். அண்ட் கமிங் டு ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் உங்களை வந்து மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து ரொம்ப 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 ஹைலி குவாலிஃபை தான், எல்லாமே வந்து பிஎஸ்டி டாக்டரேட் முடித்தவங்க தான். ஸோ ஆப்வியஸாக அவங்ககிட்ட நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும். அண்ட் அதை தாண்டி வந்து எப்படினா உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து பேசுகிற அளவுக்கு தான் இருக்கும், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஸ்கூல் மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு அந்த விஷயங்கள்ல எல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஜாலியாக பேசுகிற மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கறது கிடையாது. இப்போ நார்மலாக நான் நிறைய காலேஜஸ் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது 5th செமஸ்டரில் உங்களை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கிறது சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி தான் லைக் வைஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸுமே, இன்டர்ன்ஷிப்ஸ் அவங்களாம் வந்து வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் அந்த வாய்ப்பு வந்து உங்களை வந்து ஜஸ்ட் காமிப்பாங்க, அதை நீங்கள் பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, எந்த இன்டர்ன்ஷிப் ஆச்சு தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. பிகாஸ் உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸில் அதை வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டில் உங்களை வந்து பேக்கேஜிங் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஸோ இப்போ எங்கே போனாலுமே நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ப்ரோ, இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ எனக்கு வந்து இங்கே நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா.
ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் இஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் டீசென்ட் எனஃப். அதாவது ரொம்ப 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 வந்து ஒரு ஹை பிளேஸ்மெண்ட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப லோ பிளேஸ்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். இங்கே ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 எல்பிஏக்கும் லோவஸ்ட் வந்து 1 எல்பிஏக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு என்ன மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சக்தி மசாலா, அதுக்கப்புறம் வந்து நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, எம்என்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலாய்ட், விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்துட்டு வராங்க. பட் அகெயின் உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் கண்டிப்பாக வந்து உங்களை ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. பிகாஸ் இவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் அவங்க சைட்லேருந்து ஒரு எஃபர்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. அண்ட் அதுதான் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து ஜாப்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கைஸ். சரி ப்ரோ, இதெல்லாம் ஒரு சைட் இருக்கட்டும், இப்போ நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், நான் வேணான்னுலாம் சொல்லவே மாட்டேன். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணி ஒரு ரொம்ப வந்து டிசிப்ளினாக இருக்க முடியும், என்னால் 3 வருஷம் சமாளிச்ச முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், யூ கேன் கோ ஹெட். பட் இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு ஃபன் வேணும், எனக்கு வந்து காலேஜ் லைஃப்னா எனக்கு காலேஜ் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 12 வருஷம் இல்லை 15 வருஷம் நீங்கள் ஸ்கூலில் ரொம்ப ஒரு மாதிரி வந்துருப்பீங்க, 18 வருஷம் அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு நிறைய அனுபவங்கள் வேணும், மெமரிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு காலேஜஸ் பார்க்குறது ரொம்ப நல்லது. பிகாஸ் என்னோடய ஒப்பீனியனில் காலேஜுங்கிறது 3 வருஷமோ 5 வருஷமோ ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டை நீங்கள் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஹையராக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் உங்களுக்கு கேம்பஸை போய் பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், அங்கே வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் ப்ரொசீட் வித் யூ அட்மிஷன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன காலேஜ் நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நம்ம அடுத்த ரிவ்யூவில் அப்லோட் பண்ணிடலாம்.